நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் மேஜிக் பிகின் நவ். அதாவது இன்றைக்கி நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற இயக்கத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய முறை முயற்சி எடுத்திருப்பீங்க, நிலம் வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க, ஒரு அக்ரிமெண்ட்டு கூட போட்டிருப்பீங்க, உங்களுக்கு செயல்படுத்த முடியாமல் இருக்கும். சொந்த வீடு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கனவாகவே போயிட்டு இருந்திருக்கும். நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள், நல்ல வீடு வாசலோடு இருந்தவங்க இப்போ வீடு இல்லாமல் இருப்பீங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. நம்பிக்கையோடு பாருங்கள், சொந்த வீடு எல்லாருக்குமே அமையும். ஒரு சின்னதாகணும், நமக்கு வந்து ஒரு சொந்த வீடு நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கணும். அதை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தகவல் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரை, காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு 8-9, இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்துக்கங்க. முக்கியமாக குறிப்பாக காலை நேரம் சிறப்பு, ஏன்னா சூரிய உதயமாகவும் இருக்கும், அந்த நாளுக்குள்ள ஹோரையாகவும் இருக்கும், அது செவ்வாய் ஹோரையாகவும் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய முருகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாமிமலை முருகன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமிமலை முருகன் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே உள்ள முருகனோட படம் வரும். அந்த படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சு ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சு தனியாக கூட வச்சுக்கோங்க. இது பரிகாரத்துக்குன்னு எடுக்கும்போது தனியாக வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ அதுபோல் தனியாக வச்சு சுவாமிமலை முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றுங்க. 6 வெத்தலை வச்சுருங்க, காம்பு இல்லாத காம்பை முறுக்கி எடுத்து கிள்ளிட்டு 6 வெத்தலை வச்சுட்டு 6 நெய் தீபங்கள் சிகப்பு கலர் திரி போட்டு ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6-7, முடியாதவங்க மதியம் இரவு மாற்றிக்கோங்க, முடிகிறவங்க காலையில் 6-7 இந்த பூஜையை முடிச்சுருங்க. நல்லா இந்த சுவாமிமலை முருகனுக்கு சந்த ஃபோட்டோவை தொடச்சிட்டு நல்லா சந்தனம் குங்குமம், சந்தனம் நல்ல வாசனை உள்ள சந்தனமாக இருக்கணும். குங்குமம் வந்து தாழம்பு குங்குமமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அரளிப்பூ வாங்கி போடுங்க, தாமரைப்பூ வைங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுபோல் வச்சுட்டு 6 வெற்றிலை வச்சு 6 நெய் தீபங்கள் சிகப்பு திரி போட்டு ஏற்றிட்டு இந்த இடத்துல நீங்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ண வேண்டிய இது பார்த்திங்கன்னா கந்தகுரு கவசம் 6 முறை படிங்க. 6 முகனுக்கு 6 முறை கந்தகுரு கவசம் படிங்க. 6 அப்படிங்கிறதும் சுக்கரன், ஷஷ்டி அப்படின்னாலும் 6, அந்த இடத்துல முருகன் தான். அப்போ முருகன் அப்படிங்கிறது நம்ம வந்து வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் மகாலட்சுமியின் அம்சமாக பொருள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இடத்துல முருகனை எடுத்துக்கிட்டு இதுபோல் வழிபாடு பண்ணி 21 முறை உங்களோட சொந்த வீடு கனவை, எனக்கு எனது சொந்த வீடு எந்த இடத்துல வேணுமோ இந்த ஊரில் இந்த இடத்துல எனக்கு கிடைத்து விட்டது, நன்றி பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைங்க. 21 முறை 21 நாள் எழுதுங்க. முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதுபோல் 6 நெய் தீபங்கள் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். சொந்த வீடு நிச்சயமாக அமைவதற்குண்டான வாய்ப்பை இறையாற்றல் உங்களுக்கு கொடுக்கும். இதுபோல் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகங்களையும் அனலைஸ் பண்ணியும் டேரட் அஸ்ட்ராலஜி மூலமாகவும் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாக சிறந்த தீர்வு, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த தீர்வு இருக்குது. இதற்கு உங்களுக்கு தேவையானவங்களுக்கு யாருக்கெல்லாம் இது முடியுமோ அவங்க என்னோட செல் நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான அற்புதமான தீர்வுகள் கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.